ஹாய், ஹலோ, வணக்கம். என்னோட பேர் யுவன் சங்கர். இது நம்ம சயின்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நட்சத்திரத்தோட ஒரு ஸ்டாரோட பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனல்லேருந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ஸோட பேர்த்லேருந்து, அதாவது ஸ்டார்ஸ் எப்படி உருவாகுது, எப்படி அழியுது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சூரியன் போல் இருக்க நட்சத்திரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா, எல்லா ஸ்டார்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோஜன்லேருந்து ஈலியமாக வந்து ஃபியூஷன் ஆகும், நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும் அந்த ஸ்டாரோட கோரில். ஸோ இதே மாதிரி எல்லா ஸ்டார்ஸ்லையுமே நடக்கும், பட் மாறுபடும் இப்போ நம்ம சூரியன் சைஸில் இருக்க நம்ம சூரியனோட வகை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, G2V அப்படின்ற ஒரு டைப் தான் நம்ம சூரியனோட டைப்பு. ஸோ நம்ம சூரியன் மாதிரி இருக்க நட்சத்திரங்கள்லாம் என்ன ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா, ஹைட்ரோஜன் தேர்ந்து ஹீலியம்லேருந்து கார்பனாக வந்து ஃபியூஸ் ஆகும்போது நம்ம சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் ஜெயண்ட் ஸ்டேஜ் அடையும், அதாவது விரிவடையும். கோரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக வந்து கிராவிட்டி ஸ்ட்ராங்காகிடும், ப்ரெஷர் அதிகமாகும் இன்னர் கோரில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், அதாவது ரெட் ஜெயண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ரெட் கலரில் எக்ஸ்பேண்ட் ஆகும், ரெட் ஜெயண்ட் ஸ்டேஜ் அடையும். அதுக்கப்புறம் ஹீலிய கார்பன்லேருந்து ஆக்சிஜனாக ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் விரிவடையும், இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகும். அதையும் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஜெயண்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ரெட் ஜெயண்ட் ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகும், கிட்டத்தட்ட சாட்டர்னோட ஆர்பிட் வரைக்கும் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா, நியான்லேருந்து சிலிக்கானாக வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் ஆகும். அப்படி ஃபியூஸ் ஆகும்போது இதுதான் கடைசி ஸ்டேஜ் ஃபியூஷனுக்கு. ஸோ அப்படி ஃபியூஸ் ஆகும்போது சூரியன் வந்து சுருங்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும், சுருங்கி நம்ம ஏர்த்தோட சைஸ்க்கே வந்துடும். ஸோ அதோட அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் ஒயிட் டுவார்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒயிட் டுவார்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா அயனை வந்து ஃபியூஸ் பண்ண முடியாது, அயன் மட்டும்தான் இருக்கும் கோரில், ஸோ அதனால் ஃபியூஸ் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு ஒயிட் டுவார்ஃப் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுவே வந்து சூரியன் வந்து கரு மட்டும்தான் இருக்கும், அந்த கோர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டுவார்ஃபாக மாறிடும். ஸோ அந்த ஒயிட் டுவார்ஃப்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூமியோட சைஸில் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம சூரியன் போல் இருக்கிற நட்சத்திரங்களோட லைஃப் டைம். ஸோ இதுவே நம்ம சூரியனை விட 10-20 மடங்கு பெருசாக இருக்கிற ஸ்டார்ஸோட வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம யூஎஸ் ஸ்கூட்டி, பிட்டல் கியூஸ் இந்த மாதிரி ஸ்டார்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதெல்லாம் நம்ம சூரியனை விட 20-30 மடங்கு பெருசு சைஸில், அது மாஸ் டென்சிட்டி எல்லாத்துலேயுமே பெருசு, ஒளிரும் தன்மையும் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் ஒளிர தன்மையும் அதிகம். ஸோ இந்த மாதிரி சூப்பர், இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சூப்பர் ஜெயண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெட் சூப்பர் ஜெயண்ட்னா மிகப்பெரிய நட்சத்திரங்கள், நம்ம சூரியனை விட பல மடங்கு பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நட்சத்திரங்கள் எப்படி உருவாகும், எப்படி அழியும், ஸோ இதையும் பார்த்துடலாம். ஸோ நம்ம சூரியனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் கிளவுட்ஸ்லேருந்து தான் ஃபார்ம் ஆகும், அதுவும் அந்த கிளவுட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோஜனும் ஹீலியமும் இருக்கும். ஸோ அடர்த்தி கம்மியாக இருக்கும், மாஸ் கம்மியாக இருக்கிற கேஸ் கிளவுட்ஸில் தான் நம்ம சூரியன் மாதிரி சூரியன் வகையில் இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் ஃபார்ம் ஆகும். நம்ம சூரியனும் அப்படி தான் ஃபார்ம் ஆச்சு. பட் இந்த மாதிரி பெரிய மிகப்பெரிய நட்சத்திரங்கள் கூட அதே கேஸ் கிளவுட்ஸ்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகும். அந்த கேஸ் கிளவுட்ஸ்லையும் ஹைட்ரோஜன் ஹீலியம் தான் இருக்கும். ஸோ அந்த கேஸ் கிளவுட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும், ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அது வந்து மிக அதிகமாக இருக்கும். நம்ம சூரியன் உருவாக்குற கேஸ் கிளவுடை விட இந்த கிளவுடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளவுடில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் அப்படின்றது பல மடங்கு அதிகமாக இருக்கும், கிராவிட்டியும் பல மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த கேஸ் கிளவுட்ஸில் ஒன்றா திரண்டு நடுவில் வந்து வெப்பம் 1,000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராவிட்டி வந்து பல மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம்
கேஸ் க்ளவுட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்காயி தூக்கி வீசப்படும், அப்போ தான் ஸ்டார் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது எல்லா ஸ்டாருக்குமே பொருந்தது. இது எல்லா ஸ்டார்ஸுமே இப்படி தான் வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு கேஸ் க்ளவுட்ஸ்லேருந்து தான் நம்ம சூரியனும் சரி ஒன்றா அங்கே அந்த கேஸ் க்ளவுட்ஸ் வந்து ஒன்றா அந்த கேஸ் க்ளவுட்ஸ் வந்து திரளும், ஒன்றா திரழ்ந்து அதுலேருந்து ஒரு ஸ்டார் வந்து ஃபார்ம் ஆகும். அது எல்லோ ட்வார்ஃப், நம்ம G2E டைப், நம்ம சூரியன் டைப்பாக கூட இருக்கலாம், இல்லாட்டி K2E ஒரு டைப் இருக்குது. K2Eன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூரியனை விட சின்னதாக இருக்கும் சைஸில். K2Eன்னு இருக்குது. அப்புறம் M அப்படி இருக்குது, அதுதான் வந்து ரெட் ட்வார்ஃப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மூணு வகையான நட்சத்திரங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. ஸோ அதில் G2E அப்படின்ற ஒரு டைப் தான் நம்மளோட சூரியன். G2E அப்படின்ற ஒரு வகையை சேர்ந்து தான் நம்ம சூரியன். ஸோ சூரியனோட பல மடங்கு பெருசாக இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்கிற கேஸ் க்ளவுட்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகும் கேஸ். அப்படி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து ஹைட்ரோஜனை வந்து வேகமாக எரிக்க ஆரம்பிக்கும். நம்ம சூரியன் வந்து மெதுவாக எரிக்கோனா, நம்ம சூரியனோட வாழ்நாள் வந்து பார்த்திங்கன்னா 1000 கோடி வருஷம், 10 பில்லியன் இயர்ஸ். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக வந்து பார்த்திங்கன்னா எரிக்கும் ஹைட்ரோஜனை. பட் நம்ம சூரியனோட பல மடங்கு பெருசாக இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக எரிக்க ஆரம்பிக்கும் ஹைட்ரோஜனை. இப்படி எரிக்க எரிக்க ஹைட்ரோஜன் காலியானதுக்கப்புறம் ஹீலியம்லேருந்து கார்பன் ஆஃப் யூஸ் ஆகும். இந்த சூரியன் மாதிரி எல்லா நட்சத்திரங்களையும் ஃபியூஸ் ஆகும். அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா, பெரிய பெருசாக இருக்கிற நட்சத்திரங்களோட கோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். நம்ம சூரியனோட கோரை விட பெரிய நட்சத்திரங்களோட கோர்லாம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் அந்த கோரில் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக பெருசாக இருக்கும். ஸோ ஹைட்ரோஜன் காலியானதுக்கப்புறம் ஹீலியம் டு கார்பன் ஃபியூஸ் ஆகும்போது வெப்பம் அதிகரிக்கும், வெளிச்சமும் அதிகரிக்கும், பல மடங்கு 1000 மடங்கு அதிகரிக்கும் நம்ம சூரியனை விட. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, கார்பன்லேருந்து ஆக்சிஜனாக வந்து மாறும். கார்பன் ஆக்சிஜன் நடக்கும்போது என்ன ஆகணும்னு பார்த்திங்கன்னா, அந்த சூப்பர் ஜெயண்ட் வகையை சேர்ந்த ஸ்டார்ஸ் இதெல்லாம் நான் சொல்கிறதுனா. ஸோ அப்படி என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சிலிக்கான்லேருந்து நிக்கல்லேருந்து சிலிக்கானாக வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஆகும்போது இன்னும் சுருங்க என்ன ஆகணும்னு வந்து பார்த்திங்கன்னா, கடைசியில் அயன், அதே மாதிரி அங்கே அயன் அப்படின்ற ஒரு எல்லா ஸ்டார்ஸ்குள்ளேயும் கடைசியில் அயன் தான் மிஞ்சோம். ஸோ அயன் வந்து ஃபியூஸ் பண்ண முடியாது, அது ஹெவி எலமெண்ட். ஸோ எந்த ஸ்டார்ஸாலையும் அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் இதனால் என்ன ஆகணும்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டார் வந்து சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லிட்டு வெடித்து செதறிடும். சூப்பர் நோவாவாக வெடித்து செதறிடும். அதுக்கு பேர் தான் சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன்னா வெடித்து செதறது. ஸோ அந்த வெடித்து செதறிடும். வெடித்து செதறினதுக்கப்புறம் பிளாக் ஹோல் ஆகவும், இல்லாட்டி நியூட்ரான் ஸ்டார் ஆகவும், இல்லாட்டி ஒயிட் டுவார்ஃப் ஆகவும் மாறிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம சூரியன் விட பல மடங்கு அதிகமாக இருக்கிற ஸ்டார்ஸோட ஃபார்ம் அண்ட் ஆரம்பம், அதுக்கப்புறம் முடிவு. ஸோ நம்ம சூரியன் எடுத்துக்கிட்டால் ரெட் ஜெயண்ட்டாக மாறும், அதுக்கப்புறம் ஒயிட் டுவார்ஃபாக மாறிடும். பட் இந்த மாதிரி சூரியனோட மிகப்பெரிய நட்சத்திரங்கள், சூப்பர் ஜெயண்ட் வகையான நட்சத்திரங்கள்லாம் சூப்பர் நோவாவாக வெடிக்கும், அதுக்கப்புறம் பிளாக் ஹோலாகவும் மாறும், இல்லாட்டினா நியூட்ரான் ஸ்டாராக மாறும், இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டுவார்ஃபாகவே கூட மாறிடும். சொல்ல முடியாது எப்படி வேணால் மாறலாம். இந்த மூணு ஸ்டேஜில் வந்து மாறும். ஸோ இதுதாங்க ஸ்டார்ஸோட லைஃப் டைம். நீங்கள் இந்த வீடியோவில் நிறைய தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனல்லேருந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள் நிறைய தெரிஞ்சிட்ருப்பீங்க ஸ்டார்ஸோட, எப்படி ஸ்டார்ஸ் வந்து எப்படி உருவாகுது, எப்படி அழியுது, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. அதுவும் சூரியன் மாதிரி இருக்கிற நட்சத்திரங்கள் எப்படி ஆரம்பிக்கும், எப்படி முடிவு வரும், அதே மாதிரி சூரியனோட பல மடங்கு பெருசாக இருக்கிற நட்சத்திரங்கள் எப்படி உருவாகும், எப்படி அழியும், ஸோ இதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ அதனால் நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நான் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் தமிழ்.